எப்படி போவோம்? உன் கழுத்துல மூணு சுருக்கு போடணும், இல்ல ஒரே சுருக்குல நான் தொங்கணும், அப்பதான் தீரும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு வார்த்தை என்னையா? பாய் சொல்லுறத தவிர உன் கண்ணு கல்யாணத்துக்கு டேட் கேக்குது. நீ விளையாடுற, நீ யாரு உங்ககிட்ட நான் விளையாடுற? சரி, ஆளையாவது பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு, ஒரு வாரம் நிம்மதியா தூங்குறேன். நீ முதல்ல பணத்தை தேடு, அப்புறம் என்ன தேடு, இப்ப இந்த இடத்தை விட்டு ஓடு. இது நல்ல ஸ்பீடு. பேச்சால வெட்டுறா, கண்ணால வெட்டுறா, கழுத்தை வெட்டுறா, அப்படியே உடம்பையே வெட்டுறா. இப்ப பணத்துக்கு நான் எவனை போய் வெட்டுறது? ஏழைகளுக்கு கிடைக்காத பொருள் தங்கம்னு சொல்றாங்களே, சொல்லு அந்த தங்கத்தை தான் நீ சுலபமா தேடி கண்டுபிடிச்சிய. யாரு? நீதான். சரி, இங்க வாங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த ரகசியம் எல்லாம் இப்ப வேண்டாம். பாரு, என்ன தம்பி, எங்கெங்க தேடுறது? இந்த தடவை கிராமத்துக்கு வந்து நீ வீட்டிலே தங்கறது இல்ல. நம்ம தரக சண்ணு தொல்ல பொருத்த முடியல. அதான் நம்ம தரகமான் கிட்ட இல்ல. என்ன சொல்றான்? வேட்டி சட்டை கேட்டா கொடுத்தோம். ஆமா, பணம் கேட்டா கொடுத்தோம். இப்ப சூட்டு போட போறானா? சூட்டு போட போறானா? யாரு மேல சூட்டு போட்டு போட்டுக்கிட்டு முதலாளின்னு சொல்லி யாரையும் மிரட்டணுமா? முதலாளின்னு யாரையும் மிரட்ட போறானா? அவர் வேடிக்கா நானப்பா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செய்துட்டே இருப்பான். ஆனா ரொம்ப நல்லதா. சரி, பழைய சூட்டு கிட்ட எடுத்து கூட கொடுக்குறேன், நாகி அவர் சாப்பிட போம். ஆமா, நேரம் போறதே தெரியல பத்தியா? என்னப்பா சாப்பிடலாமா? போ சாப்பிடலாமா? நீ சாப்பிடலையா? இல்ல, நீங்க சாப்பிடலாம். சீக்கிரம் போ. ஆமா, என்ன குழம்பு வச்சிருக்க? உங்களுக்கு பிரியமான புளிக்குழம்பு வச்சிருக்கேன். சிதிக்கிழம்பு வச்சிருக்கீங்களே, சரியா? போட போட, சீக்கிரம். நல்லா இருக்கு தம்பி. அம்மா சோறு போடு, ஆனந்தமா சாப்பிட்டு அந்த நாட்கள் நினைவு போறத. இனிமே நானே உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், சாப்பிடுங்க. தங்கம் இனிமே நீ எனக்கு சாப்பாடு போடக்கூடாது. நான் இனி சாப்பாடு போடுறேன், போய் சாப்பிடுங்க. மாணிக்கத்தையே போட சொல்றேன். நீ சொல்ற, நீ என்ன பணக்கார வீட்டு சம்பந்தம் கிடைச்சா போதும் தானே செல்வத்துக்கு? நீ என்னங்க? யாரு நீ? நான் தாங்க ருக்மணி. என்ன மணி? ருக்மணிங்க. ருக்மணின்னா கிருஷ்ணன் பக்கத்துல இல்ல இருக்கணும். பக்கத்துல இருக்கு தாங்க வந்தேன். எங்க வந்தேன்? ஓ, நீ சேரி பொண்ணு இல்ல? கட்டணில் கட்டணில் இல்லைங்க, குடியான பொண்ணு. குடியான பொண்ணு? குடியான பொண்ணு? உனக்கு எத்தனை குழந்தைங்க? புருஷன் என்ன வேலை செய்யறான்? மாமியாருக்கு முருங்கா குழம்பு வைக்க தெரியும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் சேரி பொண்ணு இல்லைன்னு சொல்லத்தான் வந்தேன். உனக்கு ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாத? உனக்கு என்ன வயசு ஆகுது? 17 18 இருக்குங்க. உங்க அம்மாவுக்கு 17, உனக்கு 18? இல்லைங்க, என் வயசு தான் சொன்னேன். உன் வயசு தான் சொன்னியா? வயசு 17 ஆகுதுக்குற, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியே, நிஜத்தை சொல். உனக்கு ஒண்ணும் தெரியாது? தெரியும். என்ன தெரியும்? நீங்க முதலாளின்னு. நான் முதலாளியா? நான் பஞ்ச பராரி, பரதேசி, அண்ணாடுங்காட்சி, அன்னக்காவடி. முதல்ல பணத்தை தேடணும், அப்புறம் பொண்ணை தேடணும், முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடணும். என்ன சிரிக்கிறேன்? என்னங்க நீங்க பேசுறது வேடிக்கையா இருக்குது. காளிமணி பெருசெல்லாம் பெரிய லட்சாதிபதி வீட்டுல பிறந்தா போல கழுத்தை சுளுக்கிறதும் முகத்தை சுருக்கிறதுமா இருக்குது. நீங்க என்னன்னா, நீ சொல்றது உண்மை. இன்டேஷன் இருக்குதே, அது ஈன்னு இழுச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனா புட்டு வெளிச்சமா இருக்கு. அசல் இருக்கு பாரு, அது என்ன போல எப்போதுமே கொஞ்சோண்டு அமைதியா தான் இருக்கும். இப்ப நான் என்னமோ சொல்லிட்டேன் போல இருக்கேன். உண்மையத்தான் சொன்னீங்க. அதை விட நீ ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிட்ட போல. பியூட்டிஃபுல் கேர்ள்.
என்னங்க அன்னைக்கு கேட்டீங்களே அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன கேட்டேன் இன்னைக்கு சம்மதிக்கிறேன். இந்த முதலாளிங்களே இப்படிதான் திடீர் திடீர்னு மறந்துடுவாங்க. என்னங்க உங்களைத்தானே அன்னைக்கு கேட்டீங்களே கல்யாணம் செய்துக்கிறியான்னு. நான் கேட்டேனா? சும்மா வேடிக்கைக்கு தமாஷம் கேட்டிருப்பேன். இல்லைங்க நிஜமா தான் கேட்டீங்க. அதுக்கு நான் இப்பவே தயாருங்க. இப்பவே தயாரா? ஏதோ அப்பா ரொம்ப அவசரக்காரியா இருக்கும் போல இருக்கேன். குறும்புக்காக இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய குணத்தை கண்டு நீ என்ன காதலிக்கல என் பணத்தை புள்ள விட்டு பெற்றதுக்கு அப்புறமா கல்யாணம். ஓ ஐ அம் சாரி நான் ஏதோ நினைப்பில சொல்லிட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம் தானே? பாத்தியா அட தாலி தாலி டைம் கரெக்டா இருக்குது. கிட்டவா கட்டுறேன். வா வா வா. என்னங்க இது அம்மா அப்பாவை கேட்காம ஊர் ஜனங்களை கூட்டாம மேலத்தை கொட்டாமைய கல்யாணம்? நீ ஒரு மின்சார புத்திசாலி. இருக்கட்டும் இந்த இதே கையில வச்சுக்க. இதே அட்வான்ஸா இருக்கட்டும். நிச்சயார்த்தம் பண்ணதாகவும் நினைச்சுக்க. ஆளுகளை கூட்டி மேளத்தை கொட்டி உன் கழுத்தை தான் கட்டிடும். சரிதானே? அவனை போயிட்டு வரட்டுமா? அவன் வரட்டுமா? அவனை வரட்டுமா? இன்னும் ரெண்டு நாள்ல பொங்கல் வரப்போகுது. அதுக்காக ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடவடலா செய்துட்டு இருக்கோம். 1000 பேருக்கு விருந்து தயார் செய்ய போறோம். அப்படியா? அப்போ ஏழைகளுக்கு எல்லாம் அப்பா விருந்து கொடுக்க போறாருன்னு சொல்லு. ஏழைகளுக்காவது விருந்தாவது. சுற்று வட்டாரத்துல இருக்கிற பணக்காரங்கள்லாம் பொங்கல் விருந்துக்கு நம்ம மாளிகைக்கு வந்தாகணும். இல்ல அப்பா சும்மா விட மாட்டாரு. அவங்களுக்காகத்தானே விருந்து ஏற்பாடு செய்யறாரு. அப்போ நம்ம ஆட்களுக்கு எல்லாம் புது வேஷ்டி புது துணி எல்லாம் எடுத்துக்கணும். ஐயா தான் தருவாரு. அது வழக்கமாச்சு. அது இந்த வீட்டு இருக்கிறவங்க கொடுப்பாரு. ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க ஊர்ல சேரியில வாடுற ஏழைகள்லாம் புத்தாட கட்டி பொங்கல் சாப்பிட்டு மகிழ்ச்சியோட இருக்கவே முடியாதா? எல்லாத்துக்கும் தரதுன்னா எவ்வளவு பணம் ஆகும்? அவ்வளவுக்கு நாம எங்க போறது? வேற எங்க போறது? இந்த ஊருக்கே தங்க கூற போற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. மாணிக்கம் பத்தியா இரும்பு கட்டி சாதி மாசு பிடிச்சு போயிருக்கிற எங்க பணத்தை எடுத்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த போற. இன்னைக்குதான் பட்டுப்படுவே கண்ணால பாக்குறேன். நீங்க நல்லா இருக்கிறேன்.